மதுரையிலேருந்து மதுரை மேலமடை வந்து பிரதீப் குமார் பேசுகிறேன். இப்போ சமீபமாக வந்து ஜல்லிக்கட்டில் வந்து கலப்பின மாடுகளை வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தடை வச்சுருக்காங்க. அதை பற்றி தான், அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். என்ன காரணத்துக்காண்டி அப்படின்னா, எல்லாமே மாடு தானே, ஏன் நாட்டு மாடு மட்டும் வச்சு ஜல்லிக்கட்டு விடணும் அப்படின்ற கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்னா, நாட்டு மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாட்டு மாடுக்கு வந்து திமிழ் இருக்கும், சிந்து மாடுகளுக்கு வந்து மற்றும் கலப்பின மாடுகள், கலப்பின மாடுன்றது சிந்து மாடு நாட்டு மாடும் கிராஸ் பண்ணி வர்ற ப்ரீடு. கலப்பின மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா திமிழ் இருக்காது. இப்போ வந்து ஜல்லிக்கட்டில் வந்து மாடு பிடி வீரர்கள் இருக்கானா, அவங்களுக்கு நிறையா தடைகள் இருக்குது. மது அருந்திட்டு உள்ளே வரக்கூடாது, மற்ற எந்த போதை பழக்கமும் இது பண்ணிட்டு உள்ளே வரக்கூடாது, மாடு வாழை பிடிக்கக்கூடாது, கொம்ப பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமானது இருக்குது. அப்போ அதே மாதிரி அந்த உள்ளே கொண்டு மாடுகளுக்கும் நிறையா கட்டுப்பாடு வேணும்ல. கட்டுப்பாடு வேணுன்றதை விட திமிழை பிடிச்சி தான் ஒரு மாடுபிடி வீரர் வந்து மாடை அடக்க முடியும். சிந்து மாட்டில் வந்து திமிழே இருக்காது, அப்புறம் எதை பிடிச்சி வந்து அவங்க அதை வந்து அடக்க முடியும், அப்புறம் எதை வந்து. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, சிந்து மாடு வந்து திமிழே இல்லாமல் உள்ளே கொண்டுறாங்க, வீரர்கள் வந்து அதை அணைய முடியலை, மாடு வெற்றி பெற்றுன்னு சொல்லிடுறாங்க, மாடுக்கு பரிசு அறிவிச்சுறாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே, அப்போது நம்மளும் அதே மாதிரி கலப்பின மாடை கொண்டு போனோம்னா, தமிழ் இல்லாத மாடை கொண்டு போனோம்னா நமக்கு வந்து பரிசு கிடச்சிரும், பரிசு கிடச்சோம்னா நம்ம வந்து வெற்றி பெற்றுடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5% தான் கலப்பின மாடுகள் சிந்து மாடு வந்துச்சு, அப்புறம் 10%, இப்போ கிட்ட 30-40% வரைக்கும் நல்லா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஒன்றும் ப்யூர் ஜெர்சி கொண்டு வராங்க இல்லையா, அதில் வந்து கலப்பின மாடுகளை கொண்டு வராங்க. இந்த கலப்பின மாடுகள் என்னென்னா, அந்த கலப்பின ஒரு காலம் கண்டு பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து குணம் வந்து நாட்டு மாடு குணம் இருக்கும், ஆனால் உருவ அமைப்பு வந்து சிந்து மாட்டோட உருவ அமைப்பு இருக்கும். அப்போ வந்து அந்த மாடு குத்தும், வீரர்கள் வந்து அதை பிடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் வந்து இப்போ ஃபுல்லாமே நாட்டு மாடுகளை, நாட்டு மாடுகளுக்காண்டி தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாமே வந்துச்சு, கடைசியில் நாட்டு மாடை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த நின்று போன ஜல்லிக்கட்டுலாம் திருப்பி நடத்துனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு ஒரு வெர்ஷனில் வந்து சிந்து மாடுகள் உள்ளே வந்து நாட்டு மாடுகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கம்மியாகிட்டே போகுது. இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 வருடங்களாக பெரிய பெரிய ஜல்லிக்கட்டில் ஃபுல்லாமே முதல் பரிசு எதுக்கு பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகளுக்கு தான். எதை வச்சு அதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதும் தெரியல, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இது பண்ணியிருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு 7 மாடு ஜல்லிக்கட்டு மாடு இங்கே வச்சுருக்கோம். நம்மளும் எல்லா ஜல்லிக்கட்லையும் இப்போ யாவுக்குறோம், ஃபுல்லாமே நாட்டு மாடு தான், நம்மள மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட நாட்டு மாடு வச்சு கொண்டுறாங்க. இதில் வெற்றி தோல்வின்றது வந்து ஒரு இது கிடையாது, ஒரு இதில் மாடு வெற்றி பெறும், அடுத்ததில் வந்து அதை பிடிக்கிற பிடி அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்றப்ப அதை வந்து இதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு விளாட்டாக பார்த்துட்டு இது ஒரு சந்தோஷமாக ஒரு திருவிழா மாதிரி தான் ஜல்லிக்கட்டை நினச்சிட்டு நம்ம போயிடணும் இல்லையா. நம்ம மாடு தோற்று போயிடுச்சு அப்படின்றோடனே அடுத்த தடவை அதுக்கு என்ன பண்ணுறது, அப்போ திமிழ் தானே பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிழ் இல்லாத மாடை வந்து கொண்டு போகிறது வந்து நம்மள மாதிரி மாடு வளர்க்குறவங்களுக்கும் வந்து இது கிடையாது. இது வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு சட்டம் போட்டு தான், ஒரு ஆர்டர் போட்டு தான் அதை தடுக்கணும்னு கிடையாது. நம்ம சுய கட்டுப்பாடோ இருந்திருந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ என்ன ஒன்று ஹைகோர்ட் இதில் தடை போடுவாங்க, அப்புறம் அடுத்ததில் ஒன்று நம்ம கேஸே போடாமல் வந்து அன்னைக்கு வந்து ஒரு தடை போடுவாங்க. அன்னைக்கு போய் நம்ம ஹைகோர்ட்டை கேட்டோம்னா, நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தானே நாங்கள் வந்து இது பண்ணுறோம், நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் இது பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். போன்ற ஜல்லிக்கட்டு தடைக்குமே அதுதான் காரணம், நம்மளும் கொஞ்சம் சுய கட்டுப்பாடோடு இருந்துட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இப்போ நாங்கள் நாம் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக தான் இது பண்ணிட்டு வர்றோம். நம்மளாம் 200-300 வருஷமாகவே தாத்தா காலத்துலேருந்து ஃபுல்லாமே ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறோம். பெரும்பாலுமே எல்லாருமே அப்படி தான், பெரும்பாலுமே எல்லாருமே மாடு வச்சுருக்கவங்க ஃபுல்லாமே யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த விவசாயத்தை ஒட்டி மாடு வச்சுருப்பாங்க. அந்த மாடை கொண்டு போய் அதில் பிறக்கிற காலங்கண்டுகளை கொண்டு போய் ஜல்லிக்கட்டு விடுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா விவசாயமே ஜல்லிக்கட்டோட வந்து பிணைஞ்சு தான் இருப்பாங்க. மதுரை மாவட்டம் மாடிகள்லேருந்து துறப்பண்டி பேசுகிறேன். நான் வந்து ஜல்லிக்கட்டு காலம் 15-20 வருஷமாக மாடு வளர்த்துக்கிட்டிருக்கேன். மாடு தான் நம்ம மாடு, நாட்டு மாடு. மாட்டோட பேர் வந்து பெருமாண்டி. ஜல்லிக்கட்டு எப்படியும் ஒரு 22-25 ஜல்லிக்கட்டு நெருக்கி போட்டியில் பங்கேற்றுருக்கு, அனைத்து ஜல்லிக்கட்லேயும் வெட்டி விட்டுருக்கு. கற்பனை வேறு எதுவும் சொல்லலாம். ஜல்லிக்கட்டு காலையில் நாட்டு மாடு, செர்சி, சிந்து அப்படின்னு நிறையா ஐட்டம் இருக்குது. இதில் வந்து நாட்டு மாடு அப்படின்னா, இந்த நாட்டு மாடில் வந்து இந்த தும்முள் வந்து அதிகமாக இருக்கும். மாடுபிடி வீரர்கள் வந்து கட்டி பிடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும். காலையும் கட்டி பிடிச்சா அதோடய விளையாட்டு திறமை காட்டுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். செர்சி சிந்துல வந்து அவ்வளோ நார்மலாக தான் அந்த தும்முள் இருக்கும். நாங்கள் அப்போருந்தே நாட்டு மாடு தான் வளர்த்துக்கிறோம். விற்பனை 15-20 வருஷமாக ஜல்லிக்கட்டில் இல்லைங்க. நமக்கு மாடு பிடிக்கிறது ஆர்வம் அதிகம். மாடு பிடிக்கிறது கட்டிலையும் இப்போ நமக்கு காலை வளர்க்குறது தான், அதோடய பேர் வாங்கி தர்றது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு காலை தான் வளர்த்துக்கிறோம். விற்பனை வேறு நாட்டு மாடுகள் வந்தது, நாட்டு மாடுகள் மட்டும்தான் ஜல்லிக்கட்டில் மாடை ஊக்கணும்
அந்த மாதிரி நிறையா சங்கங்கள் இருக்குது ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும். ஜல்லிக்கட்டு பறவை தமிழ்நாடு பிஆர் ஜல்லிக்கட்டு பறவை, தமிழ்நாடு இளைஞர் ஜல்லிக்கட்டு பறவை, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பறவை, எனக்கு இப்படி நிறையா சங்கங்கள்லாம் இருக்குது. அந்த சங்கங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போராடி என்னன்னா, நாட்டு மாடு ஒன்றே ஒன்று அதை வந்து பாதுகாக்கணும், நாட்டு மாடை தான் ஜல்லிக்கட்டில் வைக்கணும் அந்த மாதிரி சொல்லி அப்போருந்தே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாட்டு மாடு ஆடி வாசலில் நாட்டு மாடு வரும், அப்போ வந்து ப்ரைஸ் ஆட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பேர் வாசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் அந்த ஜெர்சியோ சிந்தோ அந்த மாடுகள் வரையலை, கமிட்டியே மைக்கிலே சொல்லிடுறாங்க, மாடை நீங்கள் பிடிக்க வேணாம், மாடு வெளியே விட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்ட்டா, மாடு விளாண்டு அது வாட்டி போயிடுது, மாடை பிடிக்காதுன்னு பிடிக்கிறல. ஏன் அப்படின்ட்டா, நாட்டு மண்ணால் தும்முள் இருக்குது, தும்முளை கட்டி பிடிக்கலாம், நல்ல டைட் பேலன்ஸ் கிடைக்கும், அதனால் அவங்க பிடிப்பாங்க. செல்சி சிந்து அப்படின்றப்ப இப்போ இருக்க ரூல்ஸ் எப்படின்னா, பழைய ரூல்ஸுமே இல்லை. கழுத்தை கட்டி பிடிக்கக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது, காலை கிட்டிக்கால் போடக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, இப்படி நிறையா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் வந்து அவங்களும் பிடிக்காரர்களும் அந்த ஜெர்சி வந்தால் அவங்களே ஒதுங்கிக்கிறாங்க, ஜெர்சியே சிந்தோ வந்தால் ஒதுங்கிக்கிறாங்க. மாடு போட்டோம் தேவையில்லாமல் அதை போய் கட்டி பிடிக்கும், வீம்புக்கு கட்டி பிடிச்சி அதில் குத்து வாங்கிட்டால் சிக்கலாயிரம், அந்த மாதிரி அவங்களும் பிடிக்காமல் ஒதுங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுன்றது வந்து இன்றைக்கி வந்து இங்கே மட்டும் நடக்கலாம், அதர் டிஸ்ட்ரிக்கு நிறையா டிஸ்ட்ரிக் நடந்துக்கிருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சி, அரியலூர் மாவட்டம் அப்படி அவுட்டரில் நடக்குது. இப்போ இங்கேருந்து மாடு ஏற்றி போயிடுறாங்க அப்படின்னா, அவங்க ஜெர்சியோ சிந்தோ கொண்டு வந்து அவுக்குறாங்க. அவுக்குறன்றப்ப அவங்களுக்கு வந்து மாடை பிடிக்க வேணாம், மாடு வெளியேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வண்டி வாடகை செலவு பண்ணி மாடு ஏற்றி வந்ததுனால அவங்க மன ஆறுதலுக்காண்டி ப்ரைஸை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. சூப்பர்ணே. இன்னொன்று சொல்லிடுவா, அதாவது ஜெர்சி சிந்து காலம் இருக்கு, அது வந்து ஒன்று எப்படி சொல்றது, வெளிநாட்டிலேருந்து ஒன்று இறக்கலாம். இப்போ நான் மாடு வளர்க்குறேன், இந்த மாடு வளர்க்குறேன், என் வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கு, இந்த மாடு வந்து அந்த பசுமாட்டோட ஒரு இனச்சரிக்கையில் ஏற்படலை, அந்த கண்டு பிறக்குது, பிறக்கல, அந்த கண்டு வளர்ச்சி அடைய போகும்போது இந்த மாடு இது தவறிடுது அப்படின்றப்ப, அந்த மாடு வந்து தாய் மாதிரி, இது மாதிரி அப்பா மாதிரி கொஞ்சம் தும்முள் இல்லாமல், தாய் மாதிரி கொஞ்சம் தாய் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தும்முள் கம்மியாக சிந்து இடம் விட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ நாங்கள் அந்த மாதிரி பிறகுது, அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இப்போ விரும்பாண்டி இருக்காப்ல, விரும்பாண்டி மாதிரி அவர் வராப்பிலையா அப்படின்னு பார்க்குற காண்டியும் ஜல்லிக்கட்டில் கொண்டு அவுக்குறது. அது என்ன பண்ணிடுது, அந்த நேரத்தில் இதோட குணம் மாதிரி அதுவும் விளாட ஆரம்பிச்சிருது, அந்த ஆர்வத்தெல்லாம் அவுக்க ஆரம்பிச்சிது. சரியா, அது வந்து ஒன்று வெளிநாட்டிலேருந்து இறங்க கிடையாது அப்படின்னு. Thank you.